வணக்கம் நண்பர்களே, நான் இப்போது பார்த்து கொண்டிருப்பது ஃபிஜி நாட்டை சேர்ந்த காயின்ஸு. இது 1954 வருடம் வெளிவந்த காயின்ஸ் ஆகும். இதன் ஒரு பகுதியில் ஹாப் பென்னி என்று எழுதப்பட்டுள்ளது, மற்றொரு பகுதியில் குயின் எலிசபெத் அவர்களுடைய ஆட்சியின் கீழ் இருக்கும்போது வெளிவந்த காயின்ஸ். இது ஓட்டை அணா என்று அழைப்பார்கள். இந்தியாவில் வெளிவந்துள்ள காப்பர் நிக்கல் காயின்ஸில் ஓட்டை காலணா என்று அழைப்பார்கள். இது மத்திய பகுதியில் ஓட்டை இருப்பதனால் ஹோல் காயின்ஸ் என்று அழைப்பார்கள். ஹோல் காயின்ஸ் தீமில் இது வரும். எதற்காக மத்திய பகுதியில் ஓட்டை இட்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? 2வது உலக மகா யுத்தம் நடக்கும்போது காப்பர் நிக்கல் ஆகிய மெட்டல்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. அதனால் அப்போது இதன் மத்திய பகுதியில் ஓட்டையிட்டு அதனுடைய வடிவத்தை மாற்றி இதை மெட்டலினுடைய அளவை குறைத்து வெளியிட்டார்கள். இப்போது அதன் பிறகு இப்போது இது ஹோல் காயின்ஸ் என்று அழைக்கும் ஒரு தீமாக சில நாடுகள் வெளியிட்டு கொண்டிருக்கிறது. இதை மக்கள் பயன்பாட்டிற்கு பயன்படுத்துவார்கள். மக்கள் பயன்பாட்டிற்கும் இது மிகவும் சுலபமாக இருந்தது. மக்கள் இதை ஒரு கயிற்று நூல் நுழைத்து இடுப்பில் கட்டி கொண்டு அவர்கள் மார்க்கெட்டிற்கு சென்று பொருட்களை வாங்குவார்கள். அதை அப்போது இடுப்பில் இருந்து அந்த அவிழ்த்து அதை கொடுத்து வாங்குவார்கள். இதை இந்த நாணயத்தை கொடுத்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவார்கள்.